இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி சுரக்காயை பயன்படுத்தி வெள்ளை கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது புளிக்குழம்பு மிளகு ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். சூடான சாதத்தில் கலந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். முதல்ல சுரக்காயை நல்லா கழுவிட்டு மேல் தோலை பீலரில் எடுத்துட்டு இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் சுரக்காயையும் சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காயை சேர்த்துட்டு கூடவே கோசாப்பழம் விதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இல்லாதவங்க முந்திரி 10-15 சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 சிகப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துருங்க. கூடவே 15-20 பல் பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு கெட்டிப்பட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா கெட்டிப்பட்டதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் சுரக்காயையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கூட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு 1 கொதி வந்ததும் இறக்கிக்கோங்க. வெள்ளை கூட்டுக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமான பூண்டு உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த புதுமையான உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே 3 வகையான உருளைக்கிழங்கு பொரியலை செஞ்சுருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 4, வேக வச்சு தோல் உரித்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துருவிய தேங்காய் 2 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 2, பூண்டு 5 பல். ஒரு ட்ரை பேனில் 2 சிகப்பு மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடையே 2 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் 5 பல் பூண்டையும் சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறுனதும் தண்ணி சேர்க்காமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதோடவே வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 3 சிகப்பு மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கறி ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கறியை லேசாக மேஷ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் சாஸ் தடவி இந்த உருளைக்கிழங்கு கறியை வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதை சப்பாத்தி ரோல்ஸாக கூட குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.